ஆம் சாந்தி. 13/2/2019 என்ற இம்முறையின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. சதா பாபாவுடைய நினைவில் இருந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, நான் ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, நினைவு பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, புது புது கருத்துக்கள் சுய முன்னேற்றத்துக்கும் சரி சேவைக்கும் சரி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் குஷியாக இருப்பீங்க இல்லை, இதே மைண்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் ஆச்சரியம் இல்லை. இப்போ நெகட்டிவான விஷயத்தை உள்ளே போட்டிங்கன்னா இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை, அதை சிந்திக்க சிந்திக்க. அதேமாதிரி இந்த விஷயத்தை அப்பாவுடைய நினைவுக்கான சிந்தனையும் ஞானத்தையும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க புது புது கருத்துக்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், குஷியாக இருப்பீங்க. ஸோ அதுதான் ஞானக்கடலை கடைங்க அப்படின்னு சொல்கிறார் கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா ஞானக்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுக்கிற மாதிரி தான் பக்தியில் காட்டுறாங்க இல்லையா. ஸோ அப்போ அது கடை கடை தான், அப்படி ஒரு ஆனந்தம் அமிர்தம் சாப்பிட்ட அந்த ஆனந்தம் உங்களுக்கு இருக்கும். இந்த நாடகத்தில் எல்லாரையும் விட மிக அற்புதமான செயல் பாபாவுடையது தான். ஏன்னா ஒரே வினாடியில் எவ்வளோ அழகான தேவதையாக ஆக்கிறார், அந்த மாதிரி படிப்பு கற்றுக் கொடுக்குறார். இந்த மாதிரி படிப்பு ஒரு பாபாவை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஞானங்கிற மூணாவது கண்ணை கொடுத்து இருட்டாக இருந்த உலகத்தை வெளிச்சமாக்குறார் இல்லை. அதாவது உங்களுக்கு உங்களுக்கு இருட்டாக தெரிஞ்சது இந்த உலகம் இப்போ வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு, இது இது இதனால் நடக்குது அப்படின்ட்டு. ஏமாற்றத்திலிருந்து எல்லாரையும் காப்பாற்றுறது ஒரு தந்தையுடைய காரியம்தான். ஸோ அந்த காரியத்தை வேறு யாருமே பண்ண முடியாது, இந்த மாதிரி அற்புதமான அதிசயமான காரியத்தை. ஒரு வினாடியில் தேவதையாக்கிறார் உண்மையை சொல்லி, ஆனால் அதை அதை வந்து நம்ம உணர்கிறதுக்கு தான் நேரம் ஆகுது, அதன் சொரூபமாக ஆகிறதுக்கு. ஸோ எப்போவுமே மூணாவது கண்ணை திறந்தே வைக்கிறதுக்கு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை தினம் தினம் குழந்தைங்களுக்கு மெயினாக என்ன புரிய வைக்கிறாரு, உங்களை ஆத்மானு புரிஞ்சிக்கிட்டு அப்பா சொல்கிறத கேளுங்க, அப்பாவை நினைங்க, இதை தான் புரிய வைக்கிறார் குழந்தைங்களுக்கு. எப்படி அப்பா மறைமுகமாக இருக்கிறாரோ, அதான் ஹிந்தியில் குப்தம், மறைமுகத்துக்கு குப்தம்ன்றோம். அதேமாதிரி அவர் கொடுக்குற ஞானம் கூட குப்தமாக தான் இருக்குது இல்லையா. இப்போ பாபா சொல்கிற ஆத்மானா என்ன, அதை யாராலையும் காட்ட முடியாது. நாடகம் இப்படி நடந்துச்சுன்றது அதை எப்படி நிரூபிக்க முடியும். ஸோ எல்லாமே மறைமுகமாக தான் இருக்குது. ஆத்மானா யார், பரமாத்மா யார், யாருக்குமே தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் ஆத்மா அப்படின்னு உணர்கிற பழக்கம், ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவாக பார்த்து பேசுகிற பழக்கம் குழந்தைங்களுக்கு பக்காவாக ஆகிடணும், அந்தளவு ஸ்ட்ராங் ஆகிடணும். வெறும் ஆத்மா தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும், அர்ஜுனனுக்கு அந்த புள்ளி தான் தெரியுதுன்னு சொன்னானே அந்த மாதிரி. ஸோ ஆத்மாக்கள் கிட்டத்தான் பாபா புரிய வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க, அது நடைமுறையில் கொண்டுட்டு வரணும். பாபா ஒரு ஆத்மா, ஆத்மா கிட்ட பேசுகிறாரு. மற்றபடி நீங்கள் தொழிலெல்லாம் பண்ணி தான் ஆகணும் சரீர நிர்வாகத்துக்காக. இன்னொரு விஷயம், உங்களை கூப்பிடுறாங்கன்னா அந்த உடம்புடைய பேரை சொல்லித்தான் அவங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா உடல் இருக்குது, அப்போ தானே உங்களால் பேச முடியும், காரியம் செய்ய முடியும். ஆனாலும் செய்ய வைக்கிறது ஆத்மா நான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கோங்க. உடல் இல்லாமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது, பண்ண வைக்கவும் முடியாது. ஆனாலும் பண்ண வைக்கிறது ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ரகசியத்தை புரிய வைக்கிற ஒரு சிவபாபாவுக்கு தான், உடலற்ற அந்த சிவபாபாவுக்கு தான் எல்லா மகிமைகளும். சாக்காரத்தில் தேவதைகள் மகிமைக்குரியவராக ஆனதுக்கு காரணம் சிவபாபா தான் அவங்களை அப்படி ஆக்கினார். மகிமைக்குரியவர்களாக சத்தியுகத்தில் இருந்தாங்க இல்லையா தேவதைகள், மீண்டும் பாபா நம்மளை மகிமைக்குரியவர்களாக ஆக்கிட்டு இருக்கிறார். அப்போ நிராகார சிவபாபாவுக்கு தானே எல்லா மகிமையும் இல்லையா, ஒன்றுமே இல்லாத நம்மளை மீண்டும் ஆக்கிறார். அதே மாதிரி பிச்சைக்காரன்லேருந்து ஸ்ரீ நாராயணனாக ஆக்கிறார், உலகத்தின் அதிபதி ஆக்கிறார்.
பாபாவுடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய சேவை எப்படிப்பட்டதுன்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். அப்போ தான் அந்த குஷி வரும். எப்படி இருந்த நம்மளை எப்படி ஆக்கிறாரு இல்லையா? அதாவது பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் ஆக்சுவலாக இது நரகன்றதே நமக்கு இப்போ தான் தெரியுது. அதுக்கு முன்னாடியும் துக்கம் தான் அனுபவித்தோம். பட் இருந்தாலும் ஏதோ இதுவே ஒரு சொர்க்கம் மாதிரி. அப்படியே வந்தோடனே அப்படியே காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கிறது, வீட்டுக்கு வந்தோடனே டிவியை போடுறது, பசங்க கூட ஜாலியாக கூத்தடிக்கிறது, இப்படியே இருந்தோம். ஆனால் இப்போ பாபா ஞானம் வர வர என்ன ஆகுது, எதுவுமே பிடிக்கல. என்னடா இதில் என்ன சந்தோஷம்னு இவங்க இருக்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஐயோ சதப்பிரதானம் ஆகணுமே, உடல் உணர்வு விடணுமே, இன்றைக்கே சரீரம் விட்டால் என்னாகும், இந்த ஒரே கவலை தான் இருக்குது. எப்படி மாற்றிருக்கா இருப்பாங்க, எப்படி இருந்தவங்கள எப்படி மாற்றிருக்கா இருப்பாருங்க பாபா. இதை சிந்தனை பண்ணணும், அப்போ தான் அந்த குஷி வரும். அவர் சக்தி வாய்ந்தவர், அவரால் எல்லாமே பண்ண முடியும். நாம் அவருக்கு பண்ணுற மகிமையெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. மகிமை அவருக்கு நிறைய இருக்குது. முஸ்லீம்கள் கூட இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்றாங்க, கிறிஸ்தவர்களும் கர்த்தரின் கட்டளைன்னு வரும். ஆனால் யாருக்கு கட்டளை கொடுத்தார்? குழந்தைகளாகி உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கட்டளை படி தான் நீங்கள் மனுஷன்லேருந்து தேவதையாக ஆகுறீங்க. அல்லாஹ் கண்டிப்பாக யாருக்காவது கட்டளை கொடுத்திருப்பார் தானே? குழந்தைங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். அவரை பற்றி யாருக்குமே தெரியல, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிறகு இந்த ஞானம் மறைஞ்சிடும். அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்கிறாங்களே தவிர அல்லாஹ்வை பற்றி யாருக்குமே தெரியாது. அவருடைய உண்மையான கட்டளை பற்றியும் யாருக்கும் தெரியாது. குழந்தைகளுக்கு நமக்கு தான் தெரியுது. ஆனால் இதுவும் எப்பவும் நமக்கு தெரிய போகிறதில்லை. இந்த ஒரு பிறவியோடு மறைஞ்சிடும், மறந்துடுவோம். அடுத்த பிறவியில் மறந்துடுவோம். ஸோ கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தினர் எல்லாமே கடவுளுடைய கட்டளை, ஆண்டவன் கட்டளைன்னு படம் வேறு வந்துருக்குது. ஆனால் என்ன கட்டளை கொடுத்தார் அது மட்டும் யாருக்குமே தெரியாது. எதுக்கு கொடுத்தார் அதுவும் யாருக்கும் தெரியாது. நமக்கு தான் தெரியும். அப்பாவை பற்றியும் தெரியும், ஆஸ்தியை பற்றியும் தெரியும். அதை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன கட்டளை பாபா கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே நமக்கு தெரியுது. உண்மையிலே ஆத்மாவால் அப்பாவை மறக்கவே முடியாது. இது பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரி நான் நாஸ்திகனாக இருக்கும்போது சொல்லுவாங்க, எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக கடவுளை நினைக்கிறீங்கன்னுவாங்க. என்னை பார்த்து சொல்லுவாங்க நாஸ்திகனால். ஏன்னா நாங்களாவது ஒரு டைம் வச்சு நினைப்போம், நீங்கள் எந்த நேரமும் அவரே தான் நினச்சிட்ருக்குறீங்க இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு. அப்போ அது அதை பற்றி சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை. அதான் பாபா சொல்கிறார், ஆத்மாவுக்கு தந்தையுடைய நினைவு மறக்கவே முடியாது. எல்லா நாஸ்திகர்களும் கடவுளை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்திகர்கள் கூட பார்த்திங்கன்னா, நான் கடவுளை பற்றி பேச வேண்டிய ஆஸ்திகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லைன் பேசிவிட்டு அப்புறம் என்னென்னமோ கதை அடிச்சுட்டு அப்புறம் வராங்க. ஆனால் நாஸ்திகர்கள் கரெக்டாக பாயிண்ட், கடவுள் 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 அதே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆத்மாவால் தந்தையை மறக்கவே முடியாது, பரமாத்மாவை மறக்கவே முடியாது. ஆத்மா எப்படி அழிவற்றதோ அது மாதிரி ஆத்மாவில் தந்தையுடைய நினைவும் அழிவற்றதாக இருக்குது. ஸோ அப்படி தான் வெளிப்படுது. அதை வந்து ஒருத்தன் அப்படியே யோசித்து கடவுளை உருவாக்கலை, வெளிப்படுது. ஏன்னா உள்ளே இருக்குது, தந்தையும் அழிவற்றவர். அல்லாஹ் இப்படி சொன்னார், இப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னு பாடுறாங்க. ஆனால் அவர் யார், என்ன சொன்னார், எதையுமே தெரிஞ்சிக்கல. உண்மையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் கல் முள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொன்னதுக்கப்புறம் அவரை பற்றி என்ன தெரியும? பக்தி மார்க்கத்தில் பிரார்த்தனை பண்ணுறாங்க. யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே சதோ ரஜோ தமோவுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். சூப்பராக சொல்லிட்டே இருப்பாருங்களா, அல்லாஹ் எங்கே பார்த்தாலும் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சிக்க முடியும்? அப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது அல்லாஹ்வுடைய வழிகிறது. ஏன்னா அல்லாஹ் எதுவுமே கொடுக்க முடியாத மாதிரி ஆகிடுமே. அப்போ என்ன பண்ணுவீங்க, தர்மஸ்தாபகரை கும்பிட்டுட்டு இருப்பீங்க, பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பீங்க, அல்லது தேவதைகளை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பீங்க.
ஆனால் எல்லாருமே சதோவிலிருந்து கீழே இறங்கி ரஜோவும் இன்னும் தமவா ஆகியே ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கிறிஸ்து, புத்தர், யார் வந்தாலும் அவங்களுக்கு பிறகு தான் அவங்க தர்மத்தை சார்ந்தவங்களே பரந்தாமத்திலேருந்து வருவாங்க. அப்போ இதில் முன்னேறதுக்கான விஷயமே கிடையாது இல்லையா? அப்போ பாருங்கள், அந்த பைபிள் உருவாகிற வருஷத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு தான் அடுத்த ஆத்மாவே வருது அப்படின்னா, முந்தைய தலைமுறையோட அடுத்த ஆத்மா இறங்கி தான் இருக்கும். அப்புறம் எங்கே ஏறுறது? எல்லாரும் முன்னேற்றுறது அப்பா தான், அப்பா வந்து தான் எல்லோரும் முன்னேற்றுறார். ஏன்னா எல்லாருக்கும் சத்கதி கொடுப்பவர், ஏனில ஏற்றி விடுறவர் பாபா தான். வேறு யாரும் சத்கதி கொடுக்க இங்கே வர்றதே கிடையாது. கிறிஸ்து வந்து என்ன புரிய வைக்க முடியும், யாருக்கு புரிய வைக்க முடியும்? ஏன்னா கிறிஸ்தவர்கள் யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க, அப்போ பரந்தாமத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நல்ல புத்தி வேணும், புது புது யுக்திகளை உருவாக்கி இதை புரிய வைக்கணும், முயற்சி செய்யணும். இதை புரிஞ்சிக்கிறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் ரத்தினங்களை உருவாக்கணும் இல்லையா? ஸோ ஞான ரத்தினங்கள் பாபா கொடுக்குற இதை ஞான சிந்தனை பண்ணி இன்னும் இன்னும் பக்காவாக, இன்னும் எளிமையாக, இன்னும் நிறைய பாயிண்ட் சேர்த்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கணும். அதனால்தான் பாபா சொல்கிறாரு, ஞான சிந்தனை செஞ்சு எழுதுங்க, பிறகு என்னென்ன விடுபட்டிருக்குதுன்னு பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சேவை செய்யும்போது தான் சிந்தனை பண்ணணும்னே தோணும். நீங்கள் சேவையே செய்யலைன்னா இதை சிந்தனை பண்ணி கூட என்ன பண்ண போகிறீங்க இல்லையா? அதனால் அந்த சிந்தனை, எதுக்காக சிந்தனை செய்கிறோம் அப்படின்றதே ஒரு எய்மே இல்லாதப்போ எதுவுமே வராமல் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம குழுவில் இருக்கிற எல்லாருமே தனித்தனி யூடியூப் சேனல் ஆரம்பித்து பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கிறாங்க. அகிலா சிஸ்டர், அர்ஜுன் பிரதர், முரளி பிரதர், ஸ்னேகா சிஸ்டர், இன்னும் நிறைய பேர் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அப்போ அந்த வேகம் வரும் இல்லையா? அப்போ ஞானத்தை சிந்தனை பண்ணணும். இப்போ குஷி பாருங்கள், குஷி சேவையினால் குஷி வருதுன்றது காரணம்னா, சேவைக்காக தான் நீங்கள் ஞானத்தை சிந்தனையே பண்ணுவீங்க. ஞானத்தை சிந்தனை பண்ண பண்ண தானாகவே உலகியல் விஷயத்துலேருந்து உங்களுடைய புத்தி வெளியே வந்துடும். அதனால் பாபா சொல்கிறாரு, ஞான சிந்தனை செஞ்சு எழுதுங்க, பிறகு என்னென்ன விடுபட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ நம்ம சேவை செய்கிறதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா, ஒரு சொற்பொழிவு ஆற்றுனா கூட என்னென்ன பேசணுன்றதை எழுதும். அப்போ தான் அது நிறைய பாயிண்ட் வரும், எதையுமே விடுபடாமல் பார்த்துக்க முடியும். அதனால் ஞான சிந்தனை செஞ்சு எழுதுங்க, பிறகு என்னென்ன விடுபட்டு இருக்குதுன்னு செக் பண்ணுங்க. ஸோ அதேமாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் பேசிட்டோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாபாவுடைய பாகம் ஒவ்வொரு கல்பம் போலவே இப்போவும் நடக்குது, ஞானத்தை கொடுக்குறார். முந்தைய கல்பத்தில் என்ன கொடுத்தாரோ அதே தான் கொடுக்குறார். போன கல்பத்தில் அதிகமாக கொடுத்துட்டு இப்போ குறையெல்லாம் கிடையாது, அதே கொடுக்குறார். தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வர தர்மஸ்தாபகர்களாக இருக்கிற கிறிஸ்து, புத்தர், நபி யாராக இருந்தாலும், அவங்களுக்கு பிறகு அவங்க தர்மத்தை சார்ந்தவர்களும் பரந்தாமத்திலேருந்து கீழே வந்தே ஆகணும். அப்படி இருக்கும்பொழுது சூப்பரான பாயிண்ட், அப்படி இருக்கும்போது மற்றவங்கள அவங்க எப்படி முன்னேற்ற முடியும்? ஏன்னா பாருங்களா, அவங்க மேலேருந்து வரணும், மேலே வந்து நல்லா தான் இருக்கும் ஆத்மா, கீழே வந்தோடனே இறங்க ஆரம்பிச்சிடுது. அப்போ எப்படி அவங்க முன்னேற்ற முடியும்? கீழே இறங்கி தான் ஆகணும். யாருமே குரான் படித்தாலும், பைபிள் படித்தாலும், கீதை படித்தாலும், எல்லாம் இறங்கி தான் ஆகணும். ஏனிப்படியில் முதல்ல எல்லாருக்கும் சுகம் இருக்கும், பிறகு கண்டிப்பாக துக்கமும் இருக்கும். தர்மஸ்தாபகர்கள் தர்மத்தை ஸ்தாபனை பண்ண தான் வராங்க. ஞானக்கடல் ஒருத்தர் தான், அவர்கிட்ட இருக்கிற ஞானம் வேற யாருக்கிட்டையும் கிடையாது, எந்த தர்மஸ்தாபகர்கிட்டையும் கிடையாது, சிவபாபா கிட்ட மட்டும்தான் இருக்கு. சிருஷ்டியுடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை ரகசியம் மற்றும் அவரை பற்றிய அறிமுகம். நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் துக்கத்தின் விளையாட்டு, சுகத்தின் விளையாட்டு ரெண்டும் விளையாண்டு தான் ஆகணும். ஆனால் துக்கத்தை விட சுகம் அதிகமாக கிடைக்கும் எல்லாருக்கும், அதுலேயும் நமக்கு தேவாத்மாக்களுக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சுகம் அதிகமாக இருக்கணும் இல்லையா? பாபாவனும் துக்கத்தை வந்து ஸ்தாபனை பண்ண மாட்டார்,
எல்லாருக்கும் அவர் சுகத்தை தான் கொடுப்பார். ஸோ அவர் உருவாக்குற உலகத்தில் தான் அமைதி நிரம்பி இருக்கும், சுகம் நிரம்பி இருக்கும். ஆனால் ராவணன் உருவாக்கின இந்த துக்கதாமத்தில் அமைதி இருக்கவே முடியாது. இனி உங்களுக்கு அமைதி வேணால் இந்த உலகத்தை விட்டு திரும்பி நம்ம பறந்தாமல் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் அங்கே போகிறதுலே இருங்க, அந்த கவனத்திலே இருங்க, இங்கே அமைதி இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பாபா ஞானம் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியுது இங்கே எதுவும் அமைதி இல்லைன்ட்டு. தண்ணி அடிக்கிறவனுக்கு தண்ணி அடிக்கிறதே சுகமாக இருக்கும், பாபா அது மாதிரி விகாரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணும்போது தெரியுது இங்கே எதுவுமே இல்லைன்ட்டு. தண்ணி அடிக்கிற ஒரு போதை மாதிரி விகாரம் ஒரு போதையினால தெரியாமல் இருந்திருக்குது. ஸோ இப்போ நமக்கு தெரியுது. ஸோ பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், பாபாவோடு நாம் உட்கார்ந்துட்டுருக்குறோம், அசுரர்களாக இருந்த நம்மளை தேவதை ஆக்குறதுக்காக பாபா வந்திருக்கிறாருன்ற விஷயத்தை ஒருபொழுதும் மறந்துடக்கூடாது. அப்போ தான் அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வினாடி கூட பாபா எதுக்கு வந்திருக்கிறாரு, நான் என்னவோ ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதும் மறக்காமல் இருக்கணும். அப்போ நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். இந்த தேவதைகள் சத்கதியில் சத்தியுகத்தில் இருக்கும் பொழுது மற்ற எல்லா ஆத்மாவும் பரந்தாமத்தில் மூலவதனத்தில் இருப்பாங்க, பாபாவோடு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த நடிப்பும் கிடையாது, சுகத்தின் நடிப்பும் கிடையாது, துக்கத்தின் நடிப்பும் கிடையாது, சும்மா இருப்பாங்க அங்கே. எல்லாரையும் விட மிக அதிசயமான செயலே நாடகத்தில் பாபாவுக்கு தான், மிக அற்புதமான பார்ட், நம்மளை அழகான தேவதையாக ஆக்கிற பார்ட். எப்படி? ஞானத்தை கொடுத்து. அந்த ஞானத்தை கேட்டு நாம் தேவதையாகிட்டு இருக்கிறோம். பக்தி மார்க்கத்தில் எதையும் புரிஞ்சிக்காமல் மாலை உருட்டிக்கிட்டே இருப்போம், எதையாவது சொல்லிக்கிட்டு அனுமானம் நினைப்போம், அல்லது ஏதோ ஒரு தேவதையை நினச்சிட்டு இருப்போம். பாபா கேட்குறாரு, அவங்கள நினைக்கிறதுனால உனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ பாபா வந்து அவங்களாம் மகாரதி குழந்தைங்கன்னு சொன்னதுனால அவங்களெல்லாம் என்னன்னு காட்டிட்டாங்க, யானை மேலே சவாரி பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ இதெல்லாத்தையும் பாபா அழகாக புரிய வைக்கிறார். ஏன் ஒரு சில தெய்வங்கள் யானை மேலே சிங்கத்து மேலே அப்படிலாம் காட்டப்பட்டிருக்குது எல்லாத்தையும் பாபா புரிய வைக்கிறார். பெரிய மனிதர்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு மரியாதை செய்வாங்க, விஐபி அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருக்குமே மரியாதை கொடுக்கறதில்ல. வெளியில் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுவோமே தவிர மனசில் அந்த மரியாதையெல்லாம் கிடையாது. ஒரு பாபாவை தவிர யாருக்கும் மரியாதை கிடையாது. ஏன்னா முழு மரமும் இத்து போச்சு, எல்லாமே அசுரர்கள் தான், எல்லாமே விஷம், காமன்ற விஷத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு தெரியும். சத்தியுகத்தில் விஷத்தின் விஷயமே கிடையாது, காமமே கிடையாது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரணும் இல்லையா. ஸோ காமத்தில் விழுந்தவன், காமத்தினால் பிறந்தவன், காம உணர்வில் இருக்கிறவன் யாருக்கும் எந்த விதமான மரியாதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம மைண்டில் இருக்கணும். சத்தியுகத்து தேவதைகள் தான் மரியாதைக்குரியவர்கள், அந்த மாதிரி நாம் மாறணும். பாபா சொல்கிறார், நான் உங்களை பல மடங்கு செல்வம் மிக்கவர்களாக ஆக்குறேன். சுதாமா பல மடங்கு செல்வந்தராக ஆனாரு தானே? ஸோ அந்த மாதிரி ஆகுறீங்க. அதனால் நீங்கள் சேவையை அப்பாவுக்காக பண்ணலை, உங்களுக்காக பண்ணுறீங்க இல்லையா. புது உலகத்தை உருவாக்குறீங்க, உலக நன்மை எல்லாமே ரைட்டு தான், ஆனால் அது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணுறீங்க. உலகம் நல்லா இருந்தால் நல்லது தானே, உலகம் நல்லா இருந்தால் தானே அங்கே நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் நீங்கள் சொர்க்கத்துக்கு வர வைக்கக்கூடிய சேவையை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பதவியும் அடைவீங்க. ஸோ மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணுறீங்க. உங்ககிட்ட ஒன்றும் இல்லாமல் காஞ்சி போன அவள் மாதிரி இருக்கக்கூடிய உடல் பொருள் எண்ணத்தை தான் கொடுக்குறீங்க. அதுக்கு பல மடங்கு செல்வந்தரா பாபா நம்மளை ஆக்கிறார். இந்த படிப்பு மூலமாக எவ்வளோ உயர்ந்தவர்களாக ஆகுறீங்க. ஆனால் அந்த படிப்பை பாருங்கள், அதாவது என்னது, சாஸ்திரம், கீதை, அது அவங்க படிக்கிறாங்க, பக்தி மார்க்கத்தின் கீதையை கேட்கவும் செய்கிறாங்க. பிரம்மா பாபா கூட படித்தார். ஆனால் எப்போ சிவபாபா புரிய வச்சாரோ அப்போ தான் அதிசயப்பட்டார். ஓஹோ, இதுதான் அதோடைய அர்த்தமா, அப்பா கொடுக்குற உண்மையான கீதையின் மூலமாக தான் நமக்கு சத்கதி ஏற்படுது.
ஆனால் மனிதர்கள் எப்படி உருவாக்கிட்டாங்க? யாரோ ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு தூண்டி விடுற மாதிரி உருவாக்கிட்டாங்க அந்த கீதையை. இதெல்லாம் அல்லாஹ் தான் இப்படி சொன்னார்னு வேறு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் யாருன்னே புரிஞ்சிக்கல. தேவதா தர்மத்தை சார்ந்த நீங்களே பகவானை தெரியாமல் இருந்தீங்கன்னா லேட்டாக வந்த மற்ற தர்மத்தை சார்ந்தவங்க எப்படி புரிஞ்சிக்க முடியும்? செம்ம சூப்பர் இல்லையா? அவங்க எப்படி புரிஞ்சிக்க முடியும்? பாருங்க, முதல்ல வந்த தேவதா தர்மத்தினருக்கே இறைவனை பற்றி தெரியலைன்னா மற்றவங்களாலையும் தெரிஞ்சிக்க முடியாது. அதேமாதிரி எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாய் நம்பர் ஒன்ல இருக்கிற அந்த கீதையே தப்பாக இருக்கும் பொழுது மற்ற சாஸ்திரங்கள் படிக்கிறனால வேற என்ன கிடச்சிட போகுது? இந்த கீதையே தப்பாயிடுச்சு. சிவனுக்கு பதில் கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க. ஸோ பாபா நமக்கு இப்போ அல்லது முந்தைய கல்பத்தில் சொன்ன ஞானம் வந்து மறைஞ்சிடுச்சு. கீதையிலே அது இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம்தான் இருக்குது இல்லையா? ஃபுல்லாக இல்லை. இப்போ நீங்கள் அப்பா கிட்ட நேரடியாக கேட்டு தேவதை ஆகிட்டு இருக்கிறீங்க. பழைய உலகத்துடைய கணக்கு எல்லோரும் முடிக்கணும் இல்லையா? நிறைய பாவம் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான தண்டனையெல்லாம் அனுபவிக்கணும். பாபா நினைவில் இருந்து பாவத்தை எரிக்கும்போது அந்த தண்டனையிலிருந்து பெரும்பாலும் தப்பிச்சிடலாம். மீதி கொஞ்சம் இருக்கிறத பாபா நினைவில் இருந்து அனுபவிச்சிடணும். பிறகு ஆத்மா தூய்மையாயிடும். ஸோ அதேமாதிரி எல்லாருமே அவங்கவுங்க கணக்கை முடிச்சிடுவாங்க. ஆனால் முதன் முதலாக நம்ம தான் போவோம் இங்கேருந்து. யார் முதல்ல போகிறாங்களோ இல்லையா, கலியுகத்தை விட்டு யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களே தான் முதல்ல சத்தியுகத்தில் வரும். இந்த சக்கரத்திலே முதல்ல அவங்க தான் வருவாங்க. மற்றவங்க எல்லோரும் தண்டனை அடைஞ்சு கணக்கு வழக்கை முடிச்சுட்டு வருவாங்க பரந்தாமத்துக்கு. ஆனால் இதில் அதிகம் போகாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த சக்கரன்னு வர்றதுனால அந்த விஷயத்தை உங்களால் துல்லியமாக கண்டுபிடிக்கவே முடியாது. பிரம்மா பாபா பிறவி எடுப்பாரா, எப்போ எடுப்பார், அப்போ மற்றவங்களாம் எப்படி போவாங்க, எப்படி தண்டனை? பாபா சொல்கிறாரு, பட் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணால் சிந்திச்சுக்கலாமே தவிர இதை வச்சு நீங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணிங்கன்னா குழம்பிடும். ஸோ அதனால்தான் பாபா சொல்கிறார் இதில் அதிகம் போகாதீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வரவங்க ஃபஸ்ட்டே போயிடுவாங்க, அவ்வளோதான். எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் தந்தை அப்படிங்கிறதுல பக்காவாக நம்பிக்கை இருக்கணும். எல்லா தர்மத்தினருக்கும் சத்கதி கொடுக்குற ஒரே தந்தை இவர் தான். அவரே தான் அப்பாவாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறார். அவருக்கு உடல் கிடையாது, அசரீரியாக இருக்கிறார். அவரும் ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்குள்ளே எவ்வளோ ஞானம் இருக்குது, ஞான கடலாக, சுக கடலாக இருக்கிறார். இந்த மகிமை அவரை தவிர வேறு யாருக்குமே பிறந்தது. ஆனால் நம்மளை மாதிரி அவரும் ஒரு ஆத்மா தான். நம்மளை மாதிரி சரீரத்தில் வந்து, அதாவது நம்ம பிறக்கிறோம், அவர் வந்து வயோதிக உடலில் அப்படியே பிரவேசமாகிறார். ஸோ அந்த பரமாத்மாவை தவிர வேறு எந்த ஆத்மாவுக்கும் மகிமையே கிடையாது. இந்த விஷயம் நமக்கு தான் தெரியும். நாம் வந்து பரமாத்மா தவிர வேறு யாருக்கும் மகிமை செய்ய மாட்டோம், செய்ய முடியாது நம்மளால். மற்ற எல்லாருமே தேகதாரிகளுக்கு தான் மகிமை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நபிக்கு, கிறிஸ்துவுக்கு, தேவதைகளுக்கு. ஆனால் நம்ம உடலற்ற அந்த சிவனை தவிர வேறு யாருடைய மகிமையும் பண்ண மாட்டோம். ஆனால் தேவதையாக இருந்தால் நம்மளே தான் கீழே வந்துட்டோம், அப்புறம் யாருக்கு மகிமை பண்ணுறது? பாபா சுப்ரீம் சோல், பரமாத்மா, உயர்ந்த ஆத்மா. ஸோ சரீரமற்ற ஆத்மாவுக்கு மகிமைன்னா அது ஒரு நிராகார தந்தைக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஆத்மாவில் தான் ஞானத்தின் சமஸ்காரம் அல்லது அலங்காரம் இருக்குது. பாருங்க, அப்பாவுடைய ஆத்மாவில் எவ்வளோ ஞான சமஸ்காரம் இருக்குது. அன்பின் கடலாக, ஞானத்தின் கடலாக இருக்கிறார். இதை எந்த ஆத்மாவுக்காவது இந்த மகிமை பொருந்துமா? கடல் எப்பவுமே வற்றாது. அதேமாதிரி பாபா எப்பவுமே அன்பு கடலாக தான் இருக்கார், எப்பவும் ஞானத்தின் கடலாக தான் இருக்கிறார். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இப்போ ஓரளவுக்கு ஆகிறோம், சத்தியுகத்தில் எல்லாமே காணாமல் போயிடும், அன்பும் குறைஞ்சிக்கிட்டே வரும்.
அதனால் வேறு எந்த மனுஷனுக்கும் இந்த மகிமை இருக்கவே முடியாது. கிருஷ்ணருக்கு கூட இருக்க முடியாது, ஏன்னா கிருஷ்ணர் கூட ஞானத்தின் கடல் கிடையாது, ஞானம் மறந்துடும் அங்கே. இந்த ஞானத்தின் பலனாக அந்த தெய்வீக குணம் நிரம்பிய முதல் நம்பர் இளவரசர் சத்யுகத்தில். தந்தைக்கிட்ட முழு ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை கொடுத்து குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கொடுக்குறார். அந்த ஞானத்தின் மூலமாக தான் ஆஸ்தி கொடுக்குறார், அதனால தான் அவருக்கு மகிமை. ஸோ அவர் வர்றதை குறிக்கிற அந்த சிவ ஜெயந்தி வைரத்துக்கு சமமானது. மற்றபடி தர்மஸ்தாபகர்கள் வர்றதுனால என்ன ஆச்சு? ஒன்றுமே அவங்க பண்ணலே. கிறிஸ்து வரும்போது கிறிஸ்தவர்களே கிடையாது, அப்போ யாருக்கு அவர் ஞானத்தை கொடுப்பாரு? செம்ம சூப்பர் பாருங்கள், லவ் யூ பாபா. அப்படி பாருங்கள், வேணா நல்ல நடத்தையோடு இருங்கன்னு சொல்லுவார், அவ்வளோதான். ஸோ அதுதான் நம்மளும் ஒவ்வொருத்தட்டும் கேட்குறோம். முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்ட்லாம் கேட்கும்போது, சரி உங்கள் தர்மஸ்தாபகர் வந்து என்ன செய்தியை கொடுத்தார், அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது அப்படி என்ன செய்தியை கொடுத்தார், திணறிடுவாங்க அங்கே. அப்போ நம்ம சொல்லுவோம், இதை சொல்ல தான் இறைவன் வந்திருக்காரு, இதுதான் செய்தி, ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உங்கள் இஷ்டம், பாய், முஞ்சி போச்சு. முஞ்சி மிஞ்சி 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 போனால் நல்ல நடத்தையோடனே இருங்கன்னு சொல்லுவார், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க, அதுக்கு எதுக்கு அவங்க? எவ்வளோ சூப்பர் பாருங்க, நாஸ்திகர்களே சொல்கிறாங்கப்பா நல்ல நடத்தையோடு இருங்கன்ட்டு. மற்றபடி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை இறைவனை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. தர்மஸ்தாபகர்களுக்குன்னு அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பாகம் கிடச்சிருக்குது, அவ்வளோதான் நடிக்கிறதுக்கு. மற்றபடி எல்லாருமே சதவிலிருந்து இறங்கி ரஜாவாகவும் பிறகு தமோவிலையும் வந்து தான் ஆகணும். வந்தவொடனே கிறிஸ்துவுக்கு சர்ச்சு கட்டிடுவாங்களா என்ன? எப்போ கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாக்கள் பரிணாமத்துலேருந்து நிறைய வந்துடுதோ, அதிகமாகிடுதோ, அப்போ தான் சர்ச்சையை உருவாக்குவாங்க. அதுக்கு நிறைய பணம் தேவை இல்லையா? அதேமாதிரி சண்டை போடணா கூட அதிக பணம் தேவை. ஸோ வந்த உடனே எதுவும் நடக்கிறது இல்லை அங்கே, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. ஆனால் நம்ம தான் வந்த உடனே ஆள்றோம் இல்லையா? சத்யுகம் வந்தவுடனே ஆள ஆரம்பிச்சிடும். பாபா வந்தவுடனே ஞானத்தை கொடுக்குறாரு, ஏன்னா எல்லா ஆத்மாவும் இங்கே தான் இருக்கு. அதுவும் தேவதை ஆத்மா இருக்குது, இருந்தாலும் எல்லா ஆத்மாவும் வந்ததுக்கப்புறம் தான் அவரும் கொடுக்குறாரு. ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீ கொடுத்துட்டேன்னு பாபா யாரும் சொல்லக்கூடாது இல்லையா? இதுதான் செம சூப்பர் லவ் யூ பாபா. பாருங்களா, நான் பாவத்தை கழுவினேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா யாரை பார்த்து சொல்கிறாரு? கிறிஸ்தவ ஆத்மாவே இல்லை. கிறிஸ்தவ ஆத்மா அப்போ பரிசுத்தமாக இருக்கும், இயேசுவோட பரிசுத்தமாக இருக்கும். ஏன்னா இது அடுத்த பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அது அங்கே தூய்மையாக தான் இருக்கும். இப்போ யாருடைய பாவத்தை கழுவணும்? யாருடைய பாவத்தையுமே கழுவலை. வேணா அதோடைய பாவத்தை கழுவி இருக்கும், கரெக்டு இல்லையா? நம்ம தற்கொலை பண்ணோன்னா கூட நம்மளுடைய பாவம் போகுது அப்படின்றார் பாபா. இது மனித சிருஷ்டியின் மரம், லட்சக்கணக்கான வருஷம் ஒரு மரம் இருக்குமா என்ன? அப்படி இருந்தால் கணக்கு எடுக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி லட்சக்கணக்கான வருஷம்தான் கணக்கே எடுக்க முடியாது. பாபா சொல்கிறார், குழந்தைங்களே எவ்வளோ முட்டாளாக ஆகியிருந்தீங்க, இப்போ எவ்வளோ புத்திசாலியாக ஆகிறீங்க. ராஜ்யம் செய்கிறதுக்காக முன்கூட்டியே இப்போ தயாராகிட்டு இருக்கிறீங்க, ஒரு யுகத்துக்கு முன்னாடியே தயாராகிடுறீங்க. அவங்க தனியாக வராங்க, பிறகு தான் வளர்ச்சி அடையுது. ஆனால் நம்ம வரும்போதே என்ன ஆகுது? ராஜ்யம் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இல்லையா? கிருஷ்ணர் வரும்போதே ராஜ்யம் பண்ணுறதுக்கு தேவையான ஆத்மாக்கள் எல்லாம் இருப்பாங்க. மரத்தின் அஸ்திவாரம் தேவதா தர்மம். சிருஷ்டி மரத்துடைய அஸ்திவாரமாக இருக்கிறது என்னது? தேவதா தர்மம். அதிலிருந்து முக்கியமான மூன்று கிளைகள் உருவாகுது, இஸ்லாமிய தர்மம், புத்த தர்மம், கிறிஸ்தவ தர்மம். பிறகு அதிலேருந்து சின்ன சின்ன கிளைகள், மடங்கள் உருவாகுது, வளர்ச்சி, அதுவும் வளர்ச்சி அடையுது. ஸோ அதுக்கும் மகிமை ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனால் அதனால் எந்த லாபமும் கிடையாது, ஏன்னா எல்லோரும் கீழே வந்து தான் ஆகணும் இல்லை? இப்போ பாருங்கள், சீரடி சாய்பாபா, சத்யசாய்பாபா இவங்களுக்கெல்லாம் மகிமை இருக்குது, ஆனால் அதில் எந்த லாபமும் கிடையாது, எல்லோரும் கீழே வந்து தான் ஆகணும். உங்களுக்கு இப்போ முழு ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது. இறைவன் தான் ஞானம் நிறைந்தவர், அந்த ஞானத்தை அப்படியே நமக்கு கொடுக்குறார். ஆனால் அது ஞானம்னா என்னன்னே யாருக்கும் தெரியல. புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைச்சது,
என்ன ஞானம் கிடச்சி? ஞானம்னா என்ன தெரியல. உங்களுக்கு இப்போ பாபா ஞானத்தை கொடுக்குறார். ஸோ ஞானம்னு என்ன? சிருஷ்டியுடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை உள்ளதான் ஞானம். கண்டிப்பாக இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு உடல் பாக்கியசாலி ரதம் தேவை. சாதாரண உடம்பில் பிரம்ம பாபாவுடைய சாதாரண உடம்பில் வரார். ஸோ வந்தவுடனே பிரம்ம பாபா பாக்கியசாலி ஆகிறார். இல்லை, இறைவனுக்கே உடல் கொடுக்கறதுனா எவ்வளோ பெரிய பாக்கியம். அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறாங்க இல்லையா, சத்தியுகத்தில் எல்லாருமே பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள், அதாவது பத்மாபதம், அதாவது பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள். இப்போ பாபா நமக்கு ஞானம்ங்கிற மூணாவது கண்ணு கொடுக்கிறார். இந்த மூணாவது கண்ணு கூட திருஷ்டின், திவ்ய திருஷ்டின்னு சொல்லலாம். ஏன்னா இதன் மூலமாக நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாத்தையும் பார்க்குறோம். நாராயணனாக இருந்தது, மீண்டும் நாராயணனாக ஆக போகிறோன்ட்டு. ஸோ ஒரே முறை தான் இந்த திவ்ய திருஷ்டியை பாபா நமக்கு கொடுக்குறார் இல்லை. சாட்சாத்காரம் பார்க்குறது கொடுக்கறது ஒன்று, ஒரு விதத்தில் இதுவுமே சாட்சாத்காரம் தான், ஏன்னா எல்லாத்தையும் சொல்கிறாருல்ல. ஸோ இப்போ மட்டும்தான் உண்மை கிடைக்குது. பக்தி மார்க்கத்தில் ஃபுல்லாக பொய்யே போய் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபுல்லாக இருட்டு. ஞானம்தான் பகல், பகலில் யாரும் ஏமாற மாட்டாங்க. பாபா சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் கீதா பாடசாலை திறங்க, ஒருவேளை எங்களால் நடத்த முடியலன்னா கூட மற்றவங்க நடத்திக்கிட்டு நாங்கள் வேணால் இடம் கொடுக்குறோன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், இதுவும் நல்லது தான். இங்கே அதிகம் அமைதியில் இருக்கணும், அதுதான் மெயின். ஏன்னா இது ரொம்ப தூய்மையான வகுப்பு, தூய்மையிலும் தூய்மையான வகுப்பு. இங்கே அமைதியாக நீங்கள் அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சாந்தி தாமத்துக்கு போகிறதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது. இது கடைசி நேரம்னு நினச்சிக்கோங்களாம். ஒரு சென்டரெல்லாம் உட்காந்துட்ருக்குறோம், பாபா சொல்லிட்டாரு நீங்கள் இப்போ யோகா பண்ணி சரீரத்தை விட வேண்டியதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் 24 மணி நேரம் எப்போவுமே நம்ம அந்த நினைவில் இருக்கணும். உடலை விடுறதுக்கான ப்ராக்டிஸ் தான் ஒரு விதத்தில் யோகா இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணோம், எதையுமே புத்தியில் எடுத்துக்க மாட்டோம், எடுத்துக்கிட்டால் போகாது, நிம்மதியாக போகாது. இங்கே நீங்கள் அமைதியாக அப்பாவை நினைவு செய்கிறீங்க. சாந்தி தாமம் போகணும் நாம், அதனால் அப்பாவை மிக அன்பாக நினைவு செய்யணும். சத்தியுகத்தில் 21 பிறவிகளுக்கு சுகம் சாந்தி ரெண்டும் அடையிறீங்க. ஸோ அமைதியாக, அமைதியான இடத்துக்கு போகிறதுக்கு பாபாவை ரொம்ப ரொம்ப அன்பாக நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். அதன் மூலம் சத்தியுகத்தில் 21 பிறவிக்கு சுகம் சாந்தி ரெண்டையும் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். எல்லையற்ற தந்தை தான் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்குறார். அப்போ அவர் சொல்கிறத நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். எல்லையற்ற ஆஸ்தி, என்ன முடியாது உங்களுக்கு கொடுக்குற ஆஸ்தியை, அளவற்றது. அப்போ அவர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய புத்தி கலந்துடக்கூடாது, அகங்காரம் வந்துடக்கூடாது, அது உங்களை கீழே தள்ளிடும். மிக உறுதியான மனநிலை தேவை இல்லையா. இப்போ அகங்காரம்னா என்னது? இப்போ பாபா சொல்கிறது சரி, நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அது அகங்காரம், அது உங்களை கீழே தள்ளிடும். ஸோ பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுல மிக உறுதியான மனநிலை இருக்கணும். ஸோ இல்லை நான் சொல்கிறது தான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதம் இருக்கக்கூடாது. தேக அபிமானத்தை தான் பிடிவாதம்னு சொல்கிறோம், பிடிவாதத்தை தான் தேக அபிமானம்னு சொல்கிறோம். அதனால் பாபா சொல்கிறீங்க மிக மிக இனிமையானவராக இருக்கணும் இல்லை. மெயின் வந்து அகங்காரம் இருக்கக்கூடாது இல்லையா. பிரம்ம பாபா எப்படி அகங்காரம் இல்லாமல் இருக்கிறாரோ அதேமாரி ஏன் சிவபாபா எப்படி அகங்காரம் இல்லாமல் இருக்கிறார், நான் உங்களை வணங்குறேன், உங்களை நமஸ்கரிக்கிறேன்றார். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அகங்காரமற்றவர்களாக மிக இனிமையானவர்களாக ஆகணும். தேவதைகளை பாருங்கள், எவ்வளோ இனிமையானவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ கவர்ந்து இழுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. அப்படியே ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், பாபா உங்களையும் அப்படி ஆக்கிறார். அப்படி ஆக்கக்கூடிய தந்தையை நம்ம எந்த அளவுக்கு நினைவு பண்ணணும். குழந்தைங்க அடிக்கடி இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கணும்.
ஸோ அப்படி ஞாபகம் வரலன்னா முரளி எடுத்து அடிக்கடி பார்க்கணும். அம்மா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்ப்பாங்களாம். அப்படி இல்லைனா எழுதி வச்சுட்டு அந்த பாயிண்ட்டையாவது திரும்ப திரும்ப எடுத்து பார்க்கணும், பாபா இன்றைக்கி என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார் முக்கியமானது அப்படின்ட்டு. ஸோ முக்கியமான பாயிண்ட்டை வந்து நம்ம டு ரிமெம்பர் அப்படின்னு குறித்து கூட வைக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் டக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ பிரம்மா பாபாவுக்கு நிச்சய புத்தி இருக்குது, இந்த உடம்பை விட்டுட்டு நான் லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறேன் அப்படின்ட்டு. லட்சியத்தின் சித்திரத்தை வர்றவங்களுக்கு நீங்கள் காட்டணும், இது ஆகிறதுக்கு தான் இங்கே வரீங்க. மற்ற இடத்துல தேகதாரி டீச்சராகி கற்பிப்பார், ஆனால் இங்கே நிராகார தந்தை கற்பிக்கிறார், எல்லா ஆத்மாக்களுக்கும் கற்பிக்கிறார். இந்த சிந்தனை பண்ணாலே உங்களுக்கு உடனே குஷி ஏற்பட்டுடும்ன்றார். ஏ உடலற்ற கடவுள் வந்து கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, பிரம்மாவிலிருந்து எப்படி விஷ்ணு ஆகிறோம், விஷ்ணுவிலிருந்து எப்படி பிரம்மா ஆகிறோன்ற குஷி இவருக்கு இருந்தது இல்லையா. இப்போ 5000 வருஷம் முன்னாடி விஷ்ணுவாக நான் தான் இருந்தேனா, இப்போ பிரம்மாவாகி இருக்கிறேன்னா, அதை நினச்சி பார்க்கும்போதே அவருக்கு குஷியாக இருக்குதான். இந்த அதிசயமான விஷயங்களை நீங்களும் தாரணை பண்ணி மற்றவங்களுக்கும் தாரணை பண்ண வைங்க, மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். பாபா வந்து எல்லோரையும் உலகத்துக்கு எஜமானராக ஆக்கிறார். இருந்தாலும் அந்த ராஜ்ய அதிகாரத்தை யார் பெறுவா, அதுக்கு தகுதியானவர்களாக யார் யார் ஆவாங்கன்றது அவங்களுடைய நடத்தை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம். பாபா சொல்கிறத எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. குழந்தைங்களை முன்னேற்றுறது தான் அப்பாவுடைய கடமை. அதனால் பாபா எல்லா குழந்தைங்களும் உலகத்துக்கு எஜமானராக தான் ஆக்குறாரு. இருந்தாலும் எல்லா குழந்தைங்களும் ஆகுறாங்களான்றது வந்து, அதாவது எஜமானர்ன்றது சொர்க்கத்துக்கு போகிற எல்லாருமே தான், பட் ராஜ்யத்துக்கு வர்றது அவங்கவுங்க முயற்சி. ஆனால் பாபா உலகத்தின் எஜமானராக ஆகிறது கிடையாது, சிவபாபா ஆகிறது கிடையாது. அவர் பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஆகாஷவாணின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் அர்த்தம் தெரியல இல்லையா. முதல்லாம் இப்போ கூட ரேடியோவில் நியூஸில் வரும்னு நினைக்கிறேன், ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது அப்படின்னு. ஸோ ஆகாசத்திலேருந்து ஆகாயத்திலேருந்து வர குரல் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னது, சரீரமற்ற குரல், அசரீரி குரல் சொல்கிறாங்க இல்லையா. உண்மையிலே ஆகாஷவாணி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இவரு தான், பாபா மேலேருந்து வந்து இந்த பசு வாய் மூலமாக சொல்கிறார் இல்லையா. அப்போ ஆகாஷத்துலேருந்து வந்து சொல்கிறது யார், சிவபாபா தான். ஸோ இதுதான் உண்மையிலே ஆகாஷவாணி சமஸ்கிருதம் இல்லையா. குழந்தைங்க மிக மிக இனிமையானவர்களாக இருக்கணும், இருக்கிறாங்க. பாபா இன்றைக்கி டோலி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார் மிக இனிமையான குழந்தைங்க, நாம் குழந்தைகளாகவும் இருக்கிறோம், சேவைகளாக சேவாதாரியாகவும் இருக்கிறோம் அப்படின்னு நல்ல நல்ல குழந்தைங்க சொல்கிறாங்களாம். குழந்தைங்களை பார்க்கும்போது பாபாவுக்கும் பயங்கர குஷி ஏற்படுது, நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு குழந்தைங்களுக்கும் தெரியும். இவ்வளவு அணுகுண்டுகளை தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்களே, எதுக்கு, அப்படியே பயன்படுத்தாமல் பூட்டி வைக்கிறதுக்கா, இல்லை அப்படியே தூக்கி கடலில் போடுறதுக்கா. முந்தைய கல்பத்தில் எப்படி யூஸ் பண்ணி உலகத்தை வச்சாங்களோ அதேமாரி மீண்டும் நடக்கும். உலகத்தில் அமைதி ஏற்படணும், அமைதி ஏற்படணும்னு நினைக்கிறாங்க, அது நடக்காது. உண்மையிலே உலகத்தில் அமைதியை நீங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ. அதனால தான் உலக ராஜ்யத்தின் பரிசும் உங்களுக்கு கிடைக்குது, அமைதி பரிசாக உங்களுக்கு கிடைக்கிறது, உலக ராஜ்யமே கிடைக்குது. கொடுக்குறவர் யார், இந்த பரிசை சிவபாபா கொடுக்குறார். யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை நீங்கள் அடையிறீங்க, சரீர பலத்தின் மூலம் உலக அழிவு நடக்குது, எப்படி பாருங்கள். ஸோ அதுதான், ஸோ ஆத்மா பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுல தான் நம்ம புத்தி இருக்கணும். சரீர பலம் ஆயுத பலம் கிடையாது, அதன் மூலம் உலகம் தான் அழியும். ஸோ அமைதியின் மூலமாக தான் நீங்கள் வெற்றி அடைகிறீங்க, நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், உங்களுடைய மனநிலையை மிக உறுதியானதாக
மாற்றிக்கணும் இல்லையா. பாபா சொல்கிறத தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஒவ்வொரு அடி விடாமல் அப்படின்னு பக்காவாக உறுதியாக்கணும். எந்த விஷயத்திலையும் தேக உணர்வு அகங்காரம் வந்துடவே கூடாது. தேவதைகள் எப்படி இனிமையாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆகணும். எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா பாபா கொடுக்குற இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க, இந்த ஞான கடலை கடைஞ்சிக்கிட்டே இருங்க. அதான் விசார் சாகர் மந்தன். சாகர்னா கடல், மந்தன்னா கடையிறது. சரி, நம்ம பகவானுடைய குழந்தைங்க கூடவே அவருடைய சேவாதாரியும் கூட அப்படிங்கிற ஞாபகத்தில் இருந்து சேவை செய்கிறதுக்கு எப்பவுமே தயார் நிலையில் இருக்கணும். வரதானம், ஒவ்வொரு நிமிஷமும் இது என்னுடைய கடைசி நிமிஷம் அப்படின்னு உணர்ந்து சதா ஆன்மீக மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். வரதானம், ஒவ்வொரு நிமிடமும் கடைசி நிமிடம்னு உணர்ந்து சதா ஆன்மீக மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். அது விளக்கம் பாபா சொல்கிறாரு. சங்கம யுகம்னால என்ன யுகம், ஆன்மீக மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிற யுகம். ஒவ்வொரு நிமிஷமும் ஆன்மீக மகிழ்ச்சியை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை ஆகட்டும், எப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பர் வரட்டும், உங்களுடைய மகிழ்ச்சி கொஞ்சம் கூட குறையக்கூடாது. குறைஞ்சிதுன்னா என்ன அர்த்தம், குழம்பிட்டீங்க, குழப்பம் அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம், குழப்பம் அடையக்கூடாது. ஏன்னா இது அகால மரணத்தின் காலம். இங்கே எது நடந்தாலும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். லாஃபிங் தெரப்பி சொல்லுவாங்களே அந்த மாதிரி குஷிகுஷியாக தான் இருக்கணும். ஏன்னா எந்த நேரம் மரணம் வரணும்னு தெரியாது. அகால மரணத்தின் காரணம் காலம் இது. ஒருவேளை கொஞ்சம் மகிழ்ச்சிக்கு பதிலாக குழப்பம் கொஞ்ச நேரம் வருது, அந்த நேரம் உங்களுடைய கடைசி நிமிஷம் ஆகிட்டா என்ன ஆகும், அந்தகதி சோமதி அந்தமதி சோகதி ஆகிடும். அதாவது கடைசி நேர நினைவுக்கு ஏற்ப அடுத்த பிறவி. இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய நஷ்டமாயிடும். அதனால தான் சதா எவர் ரெடியாக இருக்கிறதுக்கான பாடத்தை பாபா கற்றுக் கொடுக்குறாரு. எப்பவுமே குஷி குஷியாக இருக்கணும். அந்த நாராயண நூடல் நாராயண நூடல் நாராயண நூடல் எடுக்கணும். இதே தான் உங்கள் லட்சியமாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நாராயணனாகவே இங்கே வாழணும். ஏன்னா ஒரு வினாடி கூட எங்களை ஏமாற்றிடும். அதனால் எப்பவுமே ஒவ்வொரு வினாடியும் நான் விசேஷமான ஆத்மான்னு புரிஞ்சு பாருங்கள். நான் விசேஷமான ஆத்மான்னு புரிஞ்சு யோசிங்க. நான் விசேஷமான ஆத்மான்னு புரிஞ்சு பேசுங்க. நான் விசேஷமான ஆத்மான்னு புரிஞ்சு காரியம் செய்யுங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் செய்கிற சங்கல்பம் விசேஷமாக இருக்கும், வார்த்தை விசேஷமாக இருக்கும், காரியம் விசேஷமாக இருக்கும். சதா ஆன்மீக மகிழ்ச்சியிலும் இருப்பீங்க. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸ்லோகன், அசையா ஆடாத அசையாதவராக இருக்கணுமா? அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்குள்ளே கொஞ்சம் கூட வீண் விஷயமோ சுபம் அற்ற விஷயமோ இல்லாத மாதிரி எல்லாத்தையும் அகற்றிடுங்க. இப்போ ஆடாத அசையாதவராக இருப்பீங்க. சப்ரான அர்த்தம் எல்லாத்தையும் பாசிட்டிவ் கண்ணோட்டம் கொண்டே பாருங்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. பிப்ரவரி 12 இந்திய சிவனின் மகா வாக்கியம். அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஆசிரியராக இருக்கிற சிவத்தந்தை அசிரீரியாக இருக்கார். அதாவது சிவத்தந்தைக்கு உருவம் கிடையாது, ஒரு சிறு ஒளியாக இருக்கார். அந்த சிறு ஒளியாக இருக்கிற தந்தையை நினைக்கிறது தான் மிக கடினமான விஷயமா இருக்குது. அதனால் நீங்கள் முழு முயற்சி செய்யணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. மற்றபடி ஆத்மா எப்படி இருக்குது, அதோட காட்சி கிடைக்கணும் அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த மாதிரி ஆத்மாவோட காட்சி கிடைக்கிறதுனால உங்களோட பாவமும் நீங்காது, உங்களுக்கு முக்தியும் கிடைக்காது. இது மூலமாக நீங்கள் ஏமாற்றத்தை தான் அடைவீங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு முழு முயற்சியோட நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு உழைப்பினால தான் நீங்கள் கர்மாதீத் நிலையை அடைய முடியும்னு சொல்கிறாரு அப்பா. எப்படி லௌகீகத்தில் இப்போ ஸ்கூலில் மேக்ஸ் சயின்ஸ் அது மாதிரி நிறைய சப்ஜெக்டில் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், எக்ஸாம் எந்த அளவுக்கு எழுதி எந்த அளவுக்கு மார்க் வரும்னு சொல்லி நம்மளே நம்ம கெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அப்பா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உங்களோட புத்தியில் நம்ம எந்த அளவுக்கு தேர்ச்சி அடைவோம், ஞானத்தில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம், நினைவில் எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களையே செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்பாவை சதா நினைவு பண்ணிட்டே இருங்க அப்படின்னு இருக்காரு. ஆனால் இந்த மாயா சும்மா இருக்குமா என்ன, நிச்சயமா அடிக்கடி மறக்க வைக்குது.
சில குழந்தைங்க அப்பா கிட்ட கேட்குறாங்களாம், தவறான எண்ணங்கள் வருது அப்பா, இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வருது கூட பாவத்தில் சேருமா அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்பா அதுக்கு பதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி எண்ணங்கள் மூலமாக உங்களுக்கு பாவம் வந்து சேராது, நீங்கள் பண்ணுற கர்ம இயந்திரங்கள் மூலமாக செய்கிற காரியங்கள் மூலமாக தான் உங்களுக்கு பாவங்கள் வந்து சேரும், எண்ணத்தின் மூலமாக சேரும் எண்ணத்தின் மூலமாக பாவம் வராதுன்னு சொல்லியிருக்காரப்பா. அடுத்து இந்த உலகத்தில் விஷ்ணு கிருஷ்ணருக்கெல்லாம் வந்து சுயதர்ஷன சக்கரத்தை இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சுயதர்ஷன சக்கரத்தை வச்சு அகாசுரன் பகாசுரனெல்லாம் வந்துட்டு கொன்னதான் காமிச்சிட்டாங்க. அப்பா சொல்கிறாரு, இங்கே கொல்றதுக்கான எந்த விஷயமும் கிடையாது, இந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி நீங்கள் உங்களோட பாவத்தை தான் எரிக்கணும், ஞானத்தை நல்லா தாரணை செய்யணும், சதா அப்பாவை நினைவு பண்ணணும், நினைவு மற்றும் இந்த சுயதர்ஷன சக்கரத்தை நீங்கள் சுற்றுறது மூலயமா தான் உங்களோட பாவங்கள் எல்லாம் எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு நீங்களே கடினமான முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் எங்களோட பாவங்கள்லாம் நீங்குமே தவிர, சிவ தந்தை உட்காந்து எல்லாருடைய பாவத்தையும் நீக்க மாட்டார், அப்படி பண்ணால் அதுவே மிகப்பெரிய ஒரு வேலையாயிடுமே அப்படின்னு சொல்கிறார் அப்பா. அடுத்தப்பா சொல்கிறார், இந்த லௌகீகத்தில் உலகத்தில் யாருக்குமே எந்த மனுஷனுக்குமே வந்துட்டு ஆத்மா பற்றி ஞானமே கிடையாது, ஆத்மா எப்படி இருக்குன்னு தெரியல, பரமாத்மா எப்படி இருக்காரு எங்கே இருக்காருன்னு கூட தெரியல. அதனால் அப்பா சொல்கிறாரு, ஆத்மா வந்து ஒரு சிறு ஒளி புள்ளியாக இருக்குது, அதோட நடிப்பை அது அடுத்தடுத்து நடிச்சுக்கிட்டே இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு குட்டி ஒளி புள்ளியாக இருக்குது, அது அதுக்குள்ளே எத்தனை நடிப்பின் பாகங்கள் அடங்கியிருக்கு, சொல்லும்போதே நமக்கு அவ்வளோ அதிசயமாக இருக்குது, கேட்கும்போதே அவ்வளோ புல்லரிச்சு போகுது. ஆனால் இந்த ஆத்மாவோட மினிமனுப்பை பார்க்கணும், ஆத்மாவை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படாதீங்க, இதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, சதா என்னோட நினைவில் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. நினைவு செஞ்சு செஞ்சு நாடகத்தின்படி நீங்கள் நிச்சயமாக கர்மாதீத் நிலையை அடைவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி நிர்வாணமாக வந்தீங்களோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ போகணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. பாரதம் முன்னாடி வந்துட்டு இறை தோட்டமாக இருந்துச்சு, இப்போது சாத்தானின் தோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் சாத்தானின் தோட்டமாக இருக்குன்னா, இங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குன்னு, அதாவது எல்லா இடத்துலையும் அடிதடி கொள்ளை நடக்குது, எங்கே பார்த்தாலும் தப்புகள் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு, அதுவும் அணுகுண்டுங்கள் எல்லாம் நிறைய தயாரித்து வச்சுக்கிட்டே இருக்காங்க, இது மூலமாக நிச்சயமாக உலகம் அழியும்னு சொல்லியிருக்காரு அப்பா. சரி, ஒருவேளை உலகம் அழியலைன்னா அப்புறம் எப்படி சொர்க்கம் உருவாகும்னு சொல்லியிருக்காரு அப்பா. அதனால் விநாசிச்சிருக்கும் போது எல்லாமே அழிஞ்சு தான் போக போகுது, பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறும், லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து கூட அவர் பாரதம் வந்து முன்னாடி சொர்க்கமாக இருந்ததுன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு அப்பா. அதனால் மீண்டும் பாரதம் சொர்க்கமாக மாறும், ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தில் நம்ம எல்லாரும் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. சதாப்போட நினைவிலேயே இருப்போம், ஸ்ரீமத்படி மட்டுமே நடப்போம். அப்பாவுக்கு கோடான குடி நன்றிகள் அப்பா. பிப்ரவரி 13 சிவனின் மகா வாக்கியம். அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சதா சிவ தந்தையோட நினைவிலேயே இருந்து சதா இந்த ஞானத்தை சேர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தால் புது புது கருத்துக்கள் வெளிப்பட்டுட்டே இருக்கும், இதுலேயே நீங்கள் ரொம்ப ரொம்ப குஷியாக இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா சரவணண்ணா. அவர் சதா அப்பாவோட நினைவுலையும் ஞானத்தில் அந்தளவுக்கு சிறந்ததாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது டாபிக் பற்றி பேசுகிறாரு. அந்த டாபிக் மூலயமாவே நிறைய பேருக்கு ஞானத்தை சொல்கிறாரு, அப்பாவோட அறிமுகத்தை சொல்கிறாரு. அடுத்து அப்பா சொல்கிறாரு, இந்த நாடகத்தில் எல்லாரையும் விட அற்புதமான விஷயம் யார் பண்ணுறா எப்படி பண்ணுறா அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் யார் பண்ணுவா, நம்மளோட சிவதந்தை தான் மிகப்பெரிய அற்புதமான விஷயம் பண்ணுறாரு. அது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வினாடியில் நம்ம எல்லாரையும் தேவதையாக, அதாவது அழகான தேவதையாக அப்போ ஆக்குறாரு. எப்படி ஆக்குறாருன்னா, இந்த படிப்பு மூலயமா தான் நம்மளை ஆக்குறாரு. இப்போ இந்த ஞானம்ன்ற படிப்பு நமக்கு கிடைச்சதுனால, நம்ம இந்த மூன்றாவது கண்ணு நமக்கு கிடைச்சதுனால, நம்ம அந்த இருள்லேருந்து முழுசாக விலகி வெளியில் வந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றாரு. இந்த மாதிரி அதிசயமான காரியத்தை ஒரு சிவ தந்தையை தவிர வேறு யாராலையும் வேறு எந்த மனுஷனாலையும் பண்ணவே முடியாது அப்படின்றாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு,
இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள முதல்ல நான் ஒரு ஆத்மான்ற உணர்வை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, முதல்ல இதில் நீங்கள் பக்காவாக ஆகுங்க அப்படின்றாரு. எல்லாரையும் ஆத்ம உணர்வோடு பாருங்கள், அதுக்கு முதல்ல நான் ஒரு ஆத்மான்னு நீங்கள் உறுதி செய்யுங்க அப்படின்றாரு. இப்போ ஆத்மாவின் தந்தையான பரமாத்மா சிவனுக்கு தான் எவ்வளவு மகிமை இருக்குது, அவர் தான் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய சேவையை செய்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர், அவர் குழந்தைங்க மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்காரு, எல்லாத்தையும் அவரால் மட்டும்தான் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவரை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி அதிசயமான காரியங்களை வந்து இறைவனால், இறைவனான ஒரே ஒரு சிவனால் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எந்த மனுஷனாலையும் பண்ண முடியாது. ஆனால் இந்த கலியுகத்தில் எல்லா மனுஷங்களும், நிறைய மனுஷங்களும் நான் கடவுள்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் எக்காந்து கொண்டு எந்த மனுஷனும் கடவுள் ஆகவே முடியாது, சிவனை தவிர வேறு யாருமே கடவுளே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து முஸ்லீம் சகோதர ஆத்மாக்கள் கூட அல்லாஹ் கட்டளை இடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அல்லாஹ் வந்து யாருக்கு கட்டளை இடுறாரு, என்ன கட்டளை இடுறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம அவங்களுக்கு புரிய வைப்போம், அல்லாஹ்ய சிவன் வந்து மனுஷன், அதாவது ஆத்மாக்களாகிய நமக்கு தான் இந்த ஞானத்தின் கட்டளை இடுறாரு, அதாவது இந்த ஞானத்தின் வழிபடி நடங்க, நீங்கள் இந்த ஞானத்தின் வழிபடி நீங்கள் நடந்தால் நாளைக்கு நீங்கள் தான் தேவதையாக ஆவீங்க அப்படின்னு இந்த ரகசியத்தை நமக்கு சொல்கிறாரு. ஆனால் முஸ்லீம் சகோதரிகள் அந்த உண்மையான அல்லாஹ் யாருன்னே தெரியாமல் இருக்காங்க அப்படின்றாரு அப்பா. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வல்லல் ஒரே ஒரு சிவத்தந்தை தான் அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் எல்லாருக்கும் முதல்ல நீங்கள் விதைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், அவர் வந்து என்ன பண்ணார், அவர் மிகப்பெரிய ஞானத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கலையே, மீறி போனால் என்ன சொல்கிற, நல்ல நடத்தையோடு இருங்க அந்த விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அவர் எந்த ஞானத்தையும் சொல்லலை, சத்கதிக்கான ஞானம் வந்து சிவனை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார் அப்பா. அப்போ சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப இனிமையான சிவ தந்தையோட குழந்தைங்களாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்னா, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருங்க, உங்களுக்குள்ள அகங்காரம் வரக்கூடாது, உங்களுக்குள்ள இந்த தேக உணர்வுன்ற பிடிவாதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அப்பா சொல்கிறாரு, அப்பாவோட குழந்தைகளாகவும் நீங்கள் ஆகி நல்ல சேவகராகவும் நீங்கள் இருக்கணும், அதாவது அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல சேவை செய்கிற குழந்தைகளாகவும் நீங்கள் இருக்கணும், சதா சேவையில் நீங்கள் தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. இப்போ இந்த உலகத்தையே அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி நம்ம இருக்கிறதுனால அந்த சக்தியின் மூலமாக அப்பா நமக்கு அழகான பரிசு கொடுக்குறாரு. அது என்ன பரிசுனா, ராஜ்யத்தின் புது உலகத்தின் ராஜ்யமே நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அதுக்கு நம்ம முதல்ல எப்படி இருக்குன்னா, யோக பலத்தில் சிறந்தவங்களாக இருக்கணும், சதா யோகத்திலேயே இருந்தால் உலக ராஜ்யமே நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்த வெற்றி அடையணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. சதா அப்பாவோட நினைவிலேயே இருப்போம், அப்பாவோட வழிபடி மட்டுமே நடப்போம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ஓம் சாந்தி.